ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசி சேர்த்துக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக இப்போயே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி சுருங்கினோன்னு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் கொத்துக்கறி 300 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். இதை இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம். 1-5 நிமிஷத்துக்கு 1 மீடியம் ஃப்ளேமில் மட்டன் நல்லா வேக வச்சிடலாம். மட்டன் இது மாதிரி உருண்டை உருண்டையாக வெந்து வந்தோன்னா 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்து ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆனோன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் கீமா கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மேலால் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற வரையும் ஸ்டவ்லே வச்சுருக்கலாம். இந்த மட்டன் கீமா கறி வந்து சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, சூடான சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.